அரகனை தொல வாழ்வு மிகுத்து வரும். அந்த வெற்றி முகத்து வேலவனை தொல புத்தி மிகுந்து வரும். வெள்ளி கொம்பன் விநாயகனை தொல துள்ளி ஓடும். தொடர்ந்த வினைகளை அப்பளமு பழம முதியதருளிய தொப்பை விநாயகனை தொழுவோம். ரோகரா ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் எப்பொழுதும் நீங்காதான் தான் வாழ்க. முத்துவயல் கிராமத்திலே முன்னின்று காப்பவரா முன்னோடியாக வந்து முற்றிலமே காப்பவரா வெள்ளூர் பேரு கொண்ட திறமுள்ள ஐயனராம் பக்தரையும் காத்திடுவார் அவர் பரந்தோடி வந்திடுவார். நல்லவர்க்கு நல்லவராம் நாடறிஞ்ச மன்னவராம் நல்லவர்க்கு நல்லவராம் நாடறிஞ்ச மன்னவராம் குதிரையில் ஏறி எல்லாம் அவர் கோபமாக சென்றிடுவார் பக்தர் கூரை தீர்த்திடுவார் அந்த பாலகனை காத்திடுவார் மக்கள் கூரை தீர்த்திடுவார் அவர் மயங்காத எனராம். 21 தெய்வங்களாம் 21 தெய்வங்களாம் அங்கே இருக்குதங்க பாருமையா கேட்ட வரம் கொடுத்திருவார் கேருவையுள்ள ஐயனாராம் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு அள்ளி அள்ளி தருபவராம் பிள்ளை வரம் கேட்பவர்க்கு அள்ளி அள்ளி தருபவராம் அழகு மிகை கொண்டவராம் அவர் அன்புடனே வந்திடுவார். ஐயனுக்கு முன்னாடி அமைந்திருக்கு கருப்பனுமே ஐயனுக்கு முன்னாடி அமைந்திருக்கு கருப்பனுமே அழகு மிசை கொண்டவராம் அருவாளை கொண்டவராம் பக்கத்தில துணை இருந்து பாதுகாக்க வந்திடுவார். வெட்ட நல்ல பொட்டலில வீச்சருவா கையில் கொண்டு வெட்ட நல்ல பொட்டலில வீச்சருவா கையில் கொண்டு ஊரையெல்லாம் காத்திடுவார் உத்தமராம் ஐயனாராம். அவர் புகழை பாட எனக்கு ஆதரவு தாரு. சாட்டையும் கையில் கொண்டு தடியையுமே கையில் ஏந்தி சாட்டையும் கையில் கொண்டு தடியையுமே கையில் ஏந்தி கோனை கொண்டை தானும் போட்டு குறப்படுவார் இச்சமயம் வருபவரை காப்பார் அவர் எத்தவரை ஜெயிப்பார் வருவரையும் காப்பார் அவரை எத்தவரும் ஜெயிப்பார். வணக்கம். நாங்கள் சித்தூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கோம். என் பேர் பாலமுருகன். இந்த குலசாமிக்கு நாங்கள் குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து வந்திருக்கோம். இந்த குலசாமி பேர் வெள்ளூர் ஐயனார் ஸ்ரீ வெள்ளூர் ஐயனார் ஆலயம். அங்கே வந்து சக்தி வாய்ந்த கோயில். அந்த கோயிலில் வந்து எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கோம். எங்கள் குடும்பத்தை ஆரோக்கியமாகவும் நல்ல சந்தோஷம் வச்சுக்கிறதுக்காக வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கோம். இந்த கோயிலில் வந்து எப்போவுமே நாங்கள் வருஷம் வருஷம் வந்து போவோம். இந்த கோயில் வந்து எங்களுக்கு எல்லா வர சந்தோஷத்தையும் கொடுக்குது. இந்த கோயிலுடைய மகிமையே எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறது தான் எங்களுக்கு இதோடைய ஸ்பெஷலு. இனிமேல் வந்து இனிமேலும் ஆண்டாண்டுக்கு நாங்கள் வந்து இந்த தெய்வத்தை வழிபட்டு போவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன விசேஷமாக வந்திருக்கோம்னா ரெட்டைக்கடா வேண்டியிருந்தோம். ரெட்டைக்கடா வெட்டி தெய்வத்தை வழிபடுறதுக்கு வந்திருக்கோம். இந்த குலத்தில் எங்களுடைய குலதெய்வ குலதெய்வத்தில் உள்ள அனைவரும் வந்து சாமி கும்பிட்டு இந்த விழாவில் கலந்துக்கிட்டு எல்லோரும் போகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி வருஷ வருஷம் நாங்கள் வந்து இந்த தெய்வத்தை வழிபட்டு நாங்கள் செயல்படுவோம். நன்றி.
எல்லா மக்களையும் காப்பாத்தி, இந்த ஊர் மக்களையும் நல்ல முறையில் காப்பாத்தி, நான் பாட போறதுக்கு நாவு தடுவாரம்மா நல்லோசை தருமையா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு சீமையாலு நல்ல கருப்பு, அன்புடனே ஓடி வருவாய், ஆதரவு தந்திடுவாய், பக்தர் கூரை தித்திடுவாய், பறந்தோடி வந்திடுவாய். கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கமிட்டு, கொடாரி கொண்டை போட்டு கோத்தமுத்து வந்திடுவார். கொட நல்லை கொண்ட போட்டு கோசமிட்டு கருப்பு சாமி, வெட்டருவா கையில் ஏந்தி வேகமாக வந்திடையாம். காலில நல்லா தலங்கை இட்டு, காலில தான் தண்டை இட்டு, கையிலே தான் தடியெடுத்து, அஞ்சாமல் வந்திடுவாய், அனைவரையும் காத்திடுவாய். எங்க நல்ல கருப்பு சாமி தங்கராதும் ஏறி வருவாய், பீச்சருவா கையில் கொண்டு வேகமாக வாராரையா, தண்டை கால் சலசலங்க சாமியாவர் வாராரையா. நெத்தியில பொட்டு மிட்டு நேரான கொண்டை போட்டு ஓடிவாரார் கருப்பு சாமி, உத்தமாராம் நல்லவராம். சின்ன சின்ன கருப்பு பெரிய கருப்பு சீமையாலு நல்ல கருப்பு, ஓடிவாரார் கருப்பு சாமி எங்க கூலம் காற்பதற்கு, உத்தரவு சொல்லிடுவார் உண்மையில காத்திடுவார். காலில வணங்கிடுவோம் கருணை உள்ளம் கொண்டவரை, சின்ன கருப்பு பெரிய கருப்பு சீமையாலு நல்ல கருப்பு. என் பேர் காசிநாதன். எங்கள் குலதெய்வம் வந்து வல்லூருடையனார். இப்போ நாங்கள் வந்து இங்கே கோயிலுக்கு வந்திருக்கிறோம். கோயிலுக்கு வந்து எங்கள் பங்காளிகளில் ஒரு நேத்திக்கடன். நேத்திக்கடனுங்கிறது வந்து முன்னோர்கள் யாராவது நம்ம அம்மாவோ அப்பாவோ, என் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியலை, இல்லைன்னா கல்யாணம் காட்சி நடக்கலை, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க ஆலயங்களில். வேண்டுதல் வச்ச பிறகு அது ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக குழந்தை பாக்கியம் உள்ளவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வேண்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி வேண்டுதல்களை, பெத்த பிள்ளைகளுக்காக தகப்பனார் தாய் தகப்பனார் வேண்டிக்கிறது, பல குடும்பத்தில் ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உள்ளது கூட வேண்டிக்கிறாங்க. வேண்ட செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க கிராமங்களில். அப்போது ஒன்று ஓடி கிராமத்தில் உள்ள சொந்தம் சொத்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அரவணைச்சி பங்காளிகளுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லி அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. வேண்டுதல் நிறைவேற்றி அந்த பலன் கிடச்ச உடனே தான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. இப்போ என் பிள்ளை குழந்தை இல்லை, குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா, அந்த குழந்தை கிடச்ச உடனே அந்த குழந்தைய அந்த கருப்பனுடைய எல்லுடைய ஐயனுடைய அனுகிரகத்தோடு அந்த குழந்தை உருவாகுது. உருவாகின பிறகு அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து தன்னோடய வேண்டுதலை வேண்டிக்கிறாங்க, வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. கருப்பனுக்கு வந்து பேர் வந்து ஐயனார். ஐயனாருக்கு நாங்கள் கிடா விட்டுருக்குறோம், நேத்துக்கிட்ட நேர்ந்துருக்கோம். நாங்கள் கிடா வெட்டி மக்களுக்கு அந்த விருந்தும்பலை நாங்கள் நிறைவேற்றுறோம்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. வேண்டி அதை ஐயனார்ன்ற பேரில் கருப்பனுக்கு தான் அந்த படையல் வந்து, கருப்பனுக்கு தான் கருப்பு முன்னாடி தான் வச்சு வெட்டுறது. கருப்பு முன்னாடி வச்சு அந்த நேத்துக்கடனை செலுத்தி அதுக்கு பிறகு நம்மளோட சொந்த பந்தங்களோடு சேர்ந்து அந்த விருந்தோம்பலை, அந்த கருவி விருந்தோம்பலை நடத்தி அந்த நேத்துக்கடனை முடிச்சுக்கிறாங்க. இதில் என்ன பிரசித்தி பண்ணுறதுன்னா, இது கிராம தேவதை. கிராமதை எங்களுக்கு குல தேவதை. இங்கே உள்ள முத்துவேல் கிராமத்தில் அமைஞ்சிருக்குது. முத்துவேல் கிராமத்தில் அமைஞ்சதுனால இதை கிராம தேவதைன்னு முத்துவேலில் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து குலதெய்வம்ங்கிறது வந்து ரெண்டு மூணு ஊர் பக்கத்தில், வன்னிவேல் சித்தூர் இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் எங்களுக்கு குலதெய்வமாக இந்த ஐயனார் வந்து இருக்கிறாரு. நாங்கள் இந்த வயசு இது இப்போ எங்கள் அனுபவத்தில் நிறைய நேர்த்திக்கடன் இருந்திருக்கு, நிறைய பேர் செலுத்தியிருக்காங்க, நிறைய பலன்களையும் அனுபவிச்சிருக்காங்க. அதனால் அவங்கவுங்க குலதெய்வத்தை நீங்கள் போய் பழனிக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், திருப்பதி போகிறேன்லாம் போக வேண்டாம். நம்ம குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க, அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வத்தை மிஞ்சின எந்த தெய்வமே கிடையாது. உங்களுக்கு ஒரு கஷ்ட சூழ்நிலைன்னு சொன்னால் முன்னாடி வந்து நிற்கிறது குலதெய்வம் மட்டும்தான், வேறு எந்த தெய்வமும் உங்களுக்கு முன்னாடி வரவே வராது.
உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கனவுலையோ இல்லை ஒரு அசிரியர்லேயோ ஒரு கேள்வி சத்தத்துலேயோ உங்களுக்கு முழு உத்தரவாதம் கொடுக்கறது வந்து உங்களோட குலதெய்வம் மட்டும்தான். அதனால் குலதெய்வத்தை என்றைக்கும் மறக்காதீங்க. வருஷம் ஒரு முறை மகா சிவராத்திரிக்கு உங்கள் குலதெய்வ வாசலில் போய் நீங்கள் என்ன வேணாலும் வேண்டி நீங்கள் மனசில் நினச்சது என்ன வேணாலும் வேண்டிக்கிட்டு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். என்னோடய அனுபவத்தில் எங்களுக்கு முப்பாட்டனர் மூணு தலைமுறைக்கு முன்னாடி வந்து எங்கள் தலைமுறையில் கருப்பண்ணசாமி ஆடி இருக்கிறார் ஒருத்தர். எங்கள் முப்பாட்டனாரானதில் ஒரு சில சாபங்கள்னால அது மறைஞ்சி இப்போ மூணாவது தலைமுறையில் எங்கள் பங்காளிகளில் மூணாவது தலைமுறையில் இப்போ நாங்கள் வந்து வேண்டுதல் வச்சு கிராம தெய்வத்தை வழிபட்டு இந்த குலதெய்வத்தை வழிபட்டு நாங்கள் நிற்கிறோம். அதனால் இந்த கருப்பை எங்களுக்கு முழு ஒரு வாரமாக எல்லாத்துக்கும் வந்து அருளளித்து எங்களுக்கு வருஷம் ஒரு முறை கல்லறிக்கு இப்போ நாங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த கோயிலில் வெள்ளுடையானார் கோயிலில் முத்துவயிலில் அதெல்லாம் மக்கள் கூடி வர்றாங்க நிறையா. மேலும் மேலும் இந்த கோயில் வந்து சிறப்படைய எல்லாமல்ல வெள்ளுடையான வேண்டிக்கிட்டு இந்த கருப்பனையும் தரிசனம் பண்ணி என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறீங்க.